Yeah.
கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அது நிச்சயமா தெரிஞ்சா வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்படவே தேவையில்லை. சூழ்நிலையில கண்டு பயப்பட தேவையில்லை. அப்படிதான் பாடணும் நம்ம, கவனிச்சிங்களா? பாட்டே ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. கோரஸ் வந்து, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சரணாலாம் எப்படி வருது? உலகத்தில் இருக்கிற அந்த அதிபதி சாத்தான காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். நாம் அவனை கண்டு பயப்பட தேவையில்ல, உலகத்தை கண்டு பயப்பட தேவையில்ல. நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் எல்லாம் எதுவுமே ஒன்றும் வாய்க்காது. ஏன்னா ஜெயம் நம்முடையது தான். ஏன், அவர் நல்லவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் வல்லவர், அவர் நம் பட்சத்தில் இருக்கார், நமக்காக உயிரையே கொடுத்தவர், ஜீவனையே பலியிட்டவர். அப்போ நம்மோட நின்று நமக்கு உதவ மாட்டாரா? எதிர்காலம் நம்முடையது, எதற்குமே பயம் இல்லை. அதிகாரத்தை கொடுத்துட்டார். சொல்ல போனா இன்றைக்கே ஆளலாம், ஒரு நாள் முழுமையாக ஆளலாம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்முடையது. ஒன்றும் இல்லை, இயேசு நல்லவர். இந்த காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு, இந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பின இயேசு நல்லவர், நம் பட்சத்தில் இருக்கிறார். அதை எண்ணி பார்த்தவரை துதியுங்கள். அவர் நல்லவராக இருப்பதனால அவரை துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், சொல்லி சொல்லி துதிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் இரக்கம் உள்ளவர், அதனால் உண்மை துதிக்கிறேன். அது நிமித்தமாக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மை போல் யாரும் இல்லை, உண்மை போல் நல்லவர் யாருமே இல்லை. மனிதர்கள் உமக்கு ஈடுணையாக வரவே முடியாது. உண்மை போல் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், சர்வ வல்லவராயிருந்தும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர். எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். ஜீவனே எங்களுக்காக கொடுத்தவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலகி போக மாட்டீர், கூடவே இருப்பீர். இன்றைக்கும் என்றென்றைக்கும் எங்களோட இருந்து வெற்றி தருவதனால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறீரே தேவனே. பரலோகத்தாப்பனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பவும் உங்களை சபையாக ஒன்று கூடி வர வைத்ததுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருப்பதனால் நன்றி. நீர் இங்கே எங்கள் மத்தியில் இருக்கிறீரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார், அதற்காக நன்றி. எங்களோட வாசம் செய்ய விரும்புகிறீரே ஆண்டவரே. உம்மை வரவேற்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நீர் வெளிப்படுத்துவீராக. தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட உம்முடைய பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஊழியம் செய்வீராக. நீர் அவர்களை பலப்படுத்துவீராக, சந்தோஷப்படுத்துவீராக, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். அவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம் என்ன சொல்கிறோம், என் நாட்கள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் உமே ஆராதிப்பேன். இப்போ மட்டும் இல்லை, நித்திய நித்தியமாய் உம்மை ஆராதிப்பேன். இது ஆராதனைன்றது வந்து ஒரு கடமை மட்டும் இல்லை, அந்த கடமை தான், அது அதுவும் இருக்குது. ஆனால் அது கடமையாக செஞ்சால் அது உருப்படியாகவே வராது இல்லையா? அது வந்து மகிழ்ந்து செய்ய வேண்டும். அது எப்படின்னா, அவர் எவ்வளோ நல்லவர்ன்றதை உணர்ந்து பார்க்கும் போது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. துதினால் உள்ளம் பொங்கும். அப்படி ஆராதிக்க செய்வாராக. உம்மை
விரும்புறோம், ஆனால் அதை காட்டிலும் அவர் நம்மோடு இருக்கணும். ஜனங்களுடைய துதிகளில் அதன் மத்தியில் வாசம் செய்யணுன்றதை அதிகமாய் அவர் விரும்புகிறார். மனிதர்கள்
அவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் I'm not afraid.
செருக்கும் உயரமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவையின் துதி கணம் மகிமைக்கு பார்
அவரை போல் யாரும் இல்லை. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஓமேகாவும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகிற ராஜா, ஓமை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய மகிமையை எங்களுக்கு திரும்பவும் காண்பித்தருளும். இயேசுவே, நீர் எவ்வளவு மகிமையானவர் என்பதை எங்க மனது புரிந்து கொள்ள உதவி செய்யும். இருதயம் பாராட்ட நடத்தும். உம்மை பார்த்து விட்டோமானால் போதும், கவலை பயம் நீங்கிவிடும். அதுதான் எங்களுக்கு தேவை, உம்மை இன்னும் தெளிவாய் பார்ப்பது, புரிந்து கொள்வது. ஓ, அதை உம்மை குறித்த வெளிப்பாடை இன்றைக்கு தாரம். ஸ்தோத்திரம். இந்த மேடு வேலை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து உடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உடைய நாமம் மட்டுமே மாமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.